ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம் 9 வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு நாளாகமும் 16:9 ஒருவர் வாசிப்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அருமையான வார்த்தையை நீங்க பாருங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுனா, இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற உங்க மேல உலாவி கொண்டிருக்கிறதா இல்லையா? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நோக்கி பார்க்கிறதா இல்லையா? ஆமேன், ஆமேன். பாருங்க, இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் நீங்கள் மதி இல்லாதவராய் இருந்தீர்கள். இந்த விஷயம் என்ன இல்லை, உங்களுக்கு மதி இல்லைன்னு என்ன அர்த்தம்? அறிவில்லை, நீங்கள் அறிந்து கொள்ளலை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே, அதனால இது முதல் உங்களுக்கு என்ன நேரிடுமா? யுத்தங்கள் நேரிடும். ஏன் யுத்தங்கள் நேரிடும்? ஏன் போராட்டங்கள், ஏன் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் என்றால், நமக்கு ஒரு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, என் பிரச்சனையை பார்க்கிறது, என் வேதனையை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நான் ஏன் கவலைப்படணும் என்கிற எண்ணம் இல்லாததுனால தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, யுத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு காரியத்தை மனதில் பதித்து வைத்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. யாரை பார்க்கும்படி உலாவி கொண்டிருக்கிறதா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். ஹாலேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தம இருதயம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் எனக்கு போதும், கர்த்தர் என்னும் எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்கு போதும், இந்த கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடப்பேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லுகிற ஆங்கில வேதாவும் சொல்லுகிறது, பிளேம்லெஸ், கரையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உத்தமர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நடந்து கொள்ளுதல் என்பதை குறிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக, அப்பா என்னை உமக்கு முன்பாக என்னை நிறுத்துகிறேன், என்னை பொறுப்படுத்து கொள்ளும், என்னை நீ நடத்தும், நான் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வேன், ஒரு உத்தம இருதயத்தோடு கூட நான் வாழ்வேன் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ, உங்களை பார்க்கும்படி, உங்கள் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை பதிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அது மட்டும் இல்லாமல் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, எதற்காக திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எதற்காக கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. சும்மா உலாவிட்டு இருக்கல, ஏதோ சும்மா ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, அதுக்காக அல்ல, அவருடைய வல்லமையை நம்ம மேலே விளங்க பண்ணும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாரானால் வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். மகிமையான காரியங்களை செய்வார். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஹாலேலூயா.
கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல விளங்க பண்ணும்படி, உங்களுக்கு விளங்க பண்ணும்படி, உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே மாம்சமாய் வாழ்ந்த நாட்கள்ல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஒரு இடம் வந்த பொழுது அவர் நின்றார். நின்றவர் மாத்திரமல்ல, கண்களை ஏறிட்டு பார்த்தார். ஏன் தெரியுமா? ஒரு மரத்தின் மேல ஒரு சகையு என்ற ஒரு மனிதன் ஏறி இருந்ததை கண்டு அறிந்து அவர் அவனை நோக்கி பார்த்தார். ஹலேலூயா. அவருடைய கண்கள் சகேயுவை கண்டது. எதற்காக? சகேயுவையும் அவருடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி, அந்த ரட்சிக்கிற வல்லமையை அவன் குடும்பத்திலே விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் சகேயுவை நோக்கி பார்த்தது. ஆமென். ஹலேலூயா. ஹலேலூயா. அன்பான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாத்தான் வேலை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டுவிட்டு, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுது என்னுடைய கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லுகிறார். ஆமென். ஹாலேலூயா. அன்பானதேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? நம்ம மரத்து மேலே உட்கார்ந்து ஒளிந்து கொண்டிருந்து பார்த்தாலும் அவருடைய கண்கள் பார்க்கும். அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து யாருமே என்னை பார்க்கல நினைச்சாலும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். இன்னும் ஆச்சரியமானது ஒன்று என்றால், நம்முடைய கரு தாயின் கருவில் உருவாகும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. ஒருவரும் கருவை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்போவாது ஸ்கேன் வந்துருச்சு. ஸ்கேனில் பார்த்தா, இப்போ முன்னெல்லாம் ஸ்கேனில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ உள்ள ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த குழந்தையுடைய கண், கை, காது, வாய் எல்லாமே, ஜாடை மட்டும்தான் தெரியல, அது கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்கேன் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களில் ஸ்கேன்லாம் கிடையாது. ஆனால் அந்த நாட்கள்லையே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னுடைய கரு தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டது. ஆமேன். ஹாலேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், பூமியில் எங்கேயாவது நான் ஒளிஞ்சிடலான்னு ஓடினா கூட அங்கேயும் உம்முடைய கண்கள் என்னை கண்டது. படுக்கையில் படுத்து கிடந்தாலும் கண்கள் காணுது, எழும்பி நடந்தாலும் உம்முடைய கண்கள் காணுது, பூமியின் தாழ்விடத்துக்கு போனாலும் அங்கேயும் கண்கள் காணுது, மலைகளுக்குள்ளே குகைகளுக்குள்ளே ஒளித்து கொண்டாலும் அங்கேயும் கண்கள் காண்கிறது. ஹலேலூயா. நீ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என்னை பார்க்க எந்த மனுஷனும் இல்லை, என்னை விசாரிக்க எந்த மனுஷனும் இல்லை, சொந்த குடும்பம் கூட என்னை விசாரிக்கிறது இல்லை அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. ஆமே. சந்தோஷமாக இருக்கா இல்லையா? ஹாலேலூயா. கர்த்தருடைய கண்கள் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி, நமக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த அறிவு இருந்தால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டமும் வராது. ஆமேன். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது? நம்ம மேலே தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும்படி, நம்மை நடத்தும்படி, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வழி நடத்தும்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் எதற்காக நம்மை நோக்கி பார்க்கிறது என்றால், இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் எப்படி நடப்பது, எந்த பாதையில் போகிறது நமக்கு தெரியவில்லை. பண பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி இதை மேற்கொள்வது? ஒரு செலவா, ரெண்டு செலவா, 10 செலவு இருக்குது, ஆனால் வர்ற வருமானம் கொஞ்சம் தான் இருக்குது. இதை நான் எதற்கு நான் எப்படி செலவிடுவது? வழியே தெரியலை.
எனக்கு ஆலோசனை தேவை என்று இன்னைக்கு நம்ம தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை காட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் செய்கிற முதல் வல்லமையான காரியம், முக்கியமான காரியம், நம் வழி தடுமாறுகிற நேரத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.